திருச்சி வயலூர் செல்லும் வழியில் உள்ள இரட்டை வாய்க்கால் நிமிடத்தில் புதிதாக அமைய உள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் அதிகாரம், விவசாய சங்கம், நாம் தமிழர் அமைப்புகளுடன் சேர்ந்து பொதுமக்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த பகுதியில சுற்றில இருக்கக்கூடிய 1000 மக்கள் வந்து இந்த கடையை திறக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த பகுதியில நிறைய போக்குவரத்து நெரிசல் இருக்குது. ரோடு போட இந்த அரசாங்கத்துக்கு துப்பல்ல. பள்ளிக்கூட தண்ணிக்கு மூடுது. பள்ளிக்கூடத்தை சரியாக நடத்த மாட்டேங்கிறாங்க. 5வது வகுப்பு 3வது வகுப்புக்கெல்லாம் 8வது வகுப்புக்கெல்லாம் தேர்வு நடத்துறேன்னு சொல்லிட்டு அக்கறை காட்டக்கூடிய இந்த அரசு இன்னைக்கு புதுசு புதுசா ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் சாராய கடையை திறந்து மக்களை சீரழிக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் துறைமுகத்தில் உள்ள 10 இரும்பு படகுகளுக்கு மீன்வளத்துறை அதிகாரிகள் மானிய டீசல் வழங்காததை கண்டித்து பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் பாம்பன் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் விரைந்து மீனவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள கஸ்பா குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில் நகராட்சி நிர்வாகத்தினர் குப்பைகளை கொட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடும் குடிநீர் மாசுபாடும் ஏற்படுவதோடு நோய் தொற்றும் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் குப்பைகளை கொட்ட வந்த நகராட்சி குப்பை லாரியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கிராமத்துக்காக நாங்கள் சாலை வசதி வேண்டியும் குடிநீர் வசதி வேண்டியும் பல முறை நாங்கள் ஆணையாளர்கள்ட்டையும் கலெக்டர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த ஸ்டெப்ஸும் அவங்க எடுக்கலை. நாங்கள் பல முறை நாங்கள் இதே போல் போராடிக்கிட்டே இருக்கிறோம். மறுபடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வசதி இல்லாமல் இந்த ஏரியாவில் ஏற்கனவே நாங்கள் கொசு தொல்லையாலும் மற்ற வியாதிகளாலும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் அது தவிர்த்து இப்போ இந்த ஏரியாவில் வந்து மறுபடியும் குப்பை கொட்டணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டு இந்த ஏரியாவை எங்களுக்கு இன்னும் அசுத்தத்தில் எங்களை நோய் வர மாதிரி எங்களுக்கு வியாதியெல்லாம் வர மாதிரி எங்க செய்யறாங்க. துபாயிலிருந்து திருச்சி வந்த விமானப்படைகளிடம் திருச்சி விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தஞ்சாவூரை சேர்ந்த ஷேக் நசருதீன் என்பவரிடமிருந்து 199.5 கிராம் எடை கொண்ட 774,000 மதிப்புள்ள 5 சங்கிலிகளை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் இலக்கியம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வெண்ணாம்பட்டி அருகே நியூ காலனியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னர் பொதுமக்களுக்கு அரசு வழங்கிய நிலத்தை அளந்து சர்வே செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டது. ஜெய ஜெயலலிதா அவர்களால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அந்த இடத்தை இதனால் வரையில் அரசு அதிகாரிகள் அளந்து அது காட்டவில்லை. 100 முறை மனு கொடுத்தோம். எங்களுடைய மனுவை துச்சமாக நினைத்து கொண்டு ஒரு அதிகாரி கூட எங்களுடைய குறையை கேட்க முன்வரவில்லை. நாங்கள் மனநொந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2015ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தோம். வழக்கின் அடிப்படையில் எங்களுக்கு நீதியரசர் திரு சிவஞானம் அவர்கள் 3 மாதத்துக்குள் நிலத்தை அளந்து அது காட்ட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். அந்த ஆணையை அரசு அதிகாரியிடம் மீண்டும் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு நபருக்கு மட்டும் அளந்து அது காட்டிவிட்டு மீதி நபர்கள் மனு கொடுங்கள் என்று கூறிவிட்டு அரசு அதிகாரிகள் சென்று விட்டார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 92வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கரவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் சபாநாயகர் சிவக்கொழுந்து, கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்வது வழக்கம். ஆனால் தற்போது கொடைக்கானலில் பெய்து வரும் கனமழையால் படகு குழாய் மற்றும் படகுகளில் மழை தண்ணீர் தேங்கி உள்ளதால் அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஏரியில் சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேதனையடைந்துள்ள பொதுமக்கள் இனிமேல் படகுகளில் மழை தண்ணீர் தேங்காமல் இருக்க படகுகளுக்கு பாதுகாப்பு கூடை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வாணிசாகர்
சிக்கரம் பாழகம் பன்னாரி பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. மழை காரணமாக சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழை காரணமாக அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் அருவியில் குளிக்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.